வெல்கம் டு சாய் என்எஸ்ஆர்ஆர் சேனல். உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மரம் கொன்னை மரம், கொன்றை மரம் இப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சைட்லேயும் ஒவ்வொரு விதமாக இதை சொல்லுவாங்க. இதோட தாவரவியல் பெயர் கேஷியா பிஸ்டுலா. இது ஒரு மங்களகரமான மரம். இது 9 மீட்டர் வளரும் ஹைட்டு. இந்த பூ வந்து ஏப்ரல் மாதம்தான் பூக்கும், வருஷத்தில் ஒரு டைமு. இது ஸ்ரீலங்கா, மொரிஷியஸ்லாம் அதிகமாக இருக்கும் இந்த மரம். ரோட் சைட்லலாம் இந்த மரம் நிறையா வச்சுருப்பாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பூ. இது பூக்கிறப்பே நான் எடுத்திருந்த வீடியோ. இந்த பூ வந்து சுகரை குறைக்கும், கொலஸ்ட்ராலையும் குறைக்கும். பூவில் வந்து தண்ணி விட்டு கொதிக்க வச்சு அதை குடிக்கணும். இப்போ பாருங்கள் மரத்தில் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். நிறைய காய், மரக்குள்ளே வெறும் காயாக தான் தெரியுது. இலையை பாருங்கள் நீல் நீளமாக இருக்குது. இது ஜுரத்தை வந்து குறைக்குமா, இலையை வந்து கசாயம் வச்சு குடித்தா. காய் நீல நீளமாக முருங்கைக்காய் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த காயில் 100 விதையாவது இருக்குமா, குறைஞ்சபட்சம் 100. பாருங்கள் எவ்வளோ காய், இலையை பாருங்கள். இந்த மரத்தோட பூவு இலை இதெல்லாம் வந்து வெந்நீரில் போட்டு நம்ம குளிச்சுட்டு வந்தப்ப சரும வியாதியை வந்து அது போக்கும். இந்த மரத்தோட வேறு, பட்டை, இலை எல்லாமே வந்து மெடிசன். தோல் வியாதி, குஷ்டம் இதெல்லாத்தையும் வந்து இந்த மரத்தில் உள்ள இந்த பட்டை வந்து சரி பண்ணிடுமோ. அந்த மரத்தோட பால் வந்து சோரியாசிஸ், மலச்சிக்கல் இதை வந்து கிளியர் பண்ணிடுமா. இந்த கொன்னை மரம் எல்லார் வீட்லேயும் நம்ம வளர்க்கலாம். இது எங்கள் வீட்டில் இருக்கிற மரம். இதுலேயும் நிறைய காய் இருக்குது. ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்குது, பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. அது கொஞ்சம் பெரிய மரம், இது கொஞ்சம் சின்ன மரம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோட ப்ளஸ் அண்ட் மைனஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.